வணக்கம் பெபுட் வியூவர்ஸ் நீங்க பார்த்துக்க பெபுட் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி ஸோ ஃபைனலி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் டூட எபிசோட் செவன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ இந்த எபிசோட்ல நமக்கு புது ரெண்டு டிராகன்ஸ் புது டிராகன் ரைடர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ உண்மையாவே இப்போ பிளாக்ஸ் சைடில் எத்தனை ட்ராகன்ஸ் இருக்குது க்ரீன் சைடில் எத்தனை டிராகன்ஸ் இருக்கு அண்ட் பிளாக்ஸுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா கிரீன்ஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்து பார்த்தா உங்களுக்கு வந்து மேபி நம்ம சீசன் எண்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற சீசன்ஸ்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்பாய்லர்ஸ் வந்து நான் சொல்லலை ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம க்ரீன் சைடில் வந்து வருவோம் நம்ம டிராகன்ஸ் வந்து எங்கே இருக்காங்கட்டு ஓகே நம்ம க்ரீன் சைடில் வந்து பையன் இப்போதைக்கு ஏகப்பட்ட டிராகன்ஸ்லாம் கிடையாது க்ரீன் சைடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராகன் வந்து ஒன்னே ஒன்று நம்ம வேகார் ஓகேங்களா லார்ஜஸ்ட் லிவிங் டிராகன் நம்ம எய்மன் டார்கர் ரைட் பண்ணிட்டு நம்ம வேகார் அண்டு அடுத்த ட்ராகன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சன்ஃபயர் ஸோ நம்ம சன்ஃபயர் நீங்கள் வந்து நம்ம பேட்டில் ஆஃப் நம்ம மெலிஸ் கூட பார்த்துருக்கலாம் ஸோ அந்த ட்ராகன் வந்து இப்போதைக்கு உய உயிரோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உயிரோட தான் இருக்குது பட் அந்த டிராகனால அந்த பையன் பறக்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து ஒரு யூஸ்லெஸ் நான் சொல்ல மாட்டேன் பட் ட்ராகன் இப்போதைக்கி இருக்குன்னு வச்சுப்போமே ஒரு பேட்டில் ரெடினஸ் இல்லாத ஒரு ட்ராகன் அண்ட் அடுத்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் ஃபயர் நம்ம ஹெலினாவோட ட்ராகன் பட் இந்த ட்ராகன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பேட்டில் பார்க்க மாட்டீங்க அண்ட் இப்போதைக்கு நம்ம க்ரீன் சைடில் இருக்கிற டிராகன்ஸ் வந்து மூணே மூணு ட்ராகன்ஸ் அதில் ரெண்டு தான் வந்து பார்த்தா வந்து ஓரளவுக்கு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற அது இருக்குது பட் மோஸ்ட்லி நம்ம க்ரீன் சைடில் இருக்கிற ஒரே ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னால் நம்ம வேகார் மட்டும்தான் ஸோ வேகார் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம பிளாக்ஸ் வந்து எப்பயோ வந்து இந்த ஒரு கிரீன்ஸ் வந்து பையன் முடிச்சிருப்பாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பிளாக் சைட்லேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம டேமனோட கேராக்சஸ் ஸோ நம்ம டேமன் இப்போ தான் நம்ம ரெனேரக்கு சப்போர்ட் பண்ணனாலுமே நம்ம கேராக்சஸ் இன்னுமே நம்ம பிளாக் சைடில் தான் வந்து பையன் இருக்காங்க நம்ம டேமன் கூட சொல்லலாம் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரெனேரியாவோட சைராக்ஸ் ஸோ இதுவுமே வந்து பையன் ஒரு அடல்ட் ட்ராகன் தான் ஸோ ரொம்ப பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலுமே ஒரு பேட்டில் ஹார்டன் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நம்ம ஜெசரிஸ்ட்டை வந்து பார்த்தா நம்ம வெர்மேக்ஸ் இருக்குது அண்ட் நம்ம ஆராக்ஸ் அண்ட் நம்ம லூசரிஸ் ரெண்டு பேருமே காணால் போயிட்டாங்க அண்ட் நம்ம பேலாட்டை வந்து பை மூன் டான்ஸர் இருக்குது ஸோ ஸ்கவுட்டிங் மிஷின்ஸ்க்கு இல்லை ஒரு ஃபாஸ்டான மிஷன்ஸ்க்குலாம் நம்ம மூன் டான்ஸர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ராகன் ஓகேங்களா பட் இதுவுமே ஒரு அடல்ட் ட்ராகன் தான் அண்ட் ஆல்சோ நம்ம ரெயின்ஸ்ட்டாக வந்து பயன் மெலிஸ் இருந்துச்சு பட் அதுவுமே வந்து பையன் போயிட்டு ஸோ நம்ம பிளாக்ஸ் வந்து ரெண்டு ட்ராகன்ஸ் வந்து பையன் வந்து இறந்து ஐ மீன் இறந்துருக்காங்க நம்ம க்ரீன்ஸ் வந்து ஒரு ட்ராகன் வந்து பையன் இன்ஜூரி ஆகிருக்கு ஓகேங்களா அண்ட் ஆல்சோ ட்ராகன் சீட்ஸ் மூலிமா நம்ம பிளாக்ஸுக்கு வந்து மூணு புது டிராகன்ஸ் வந்து பேர் கிடச்சிருக்கு ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெர்மித்தோர் நம்ம ஹியூ ஹேமர் வந்து பயன் ரைட் பண்ணுறாரு சில்வர் விங் நம்ம ஹல் தி ஒயிட் வந்து பையன் ரைட் பண்ணுறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் நம்ம ஆடம் வெலேரியான் பேர் வந்து ரைட் பண்ணுறாரு இப்போதைக்கு ஆடம் வெலேரியான் இல்லை ஆடம் ஆஃப் ஹல் வந்து பயன் வந்து ரைட் பண்ணுறாரு ஸோ ட்ராகன் அட்வான்டேஜில் யாருக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்ம பிளாக்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது பிகாஸ் என்ன தான் அந்த சைட்லேருந்து நம்ம வேகார் நின்னாலுமே வெர்மித்தார் சில்வர் விங் இல்லை நம்ம ஸ்மோக் இந்த மூணு டிராகன்ஸ்மே ஒரு சமையான ஒரு அஜயலான டிராகன்ஸ் நான் சொல்லுவேன் அண்ட் ஒரு பக்காவான ஒரு ட்ராகன்ஸ் ஓகேங்களா ஸோ தார் நம்ம வேகாரோட சைஸ் அண்ட் அந்த பைட் பவருக்கு வந்து ஈக்குவல் ஈக்குவல் கிடையாது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானது ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக மூணு டிராகன்ஸ் ட்ராகன்ஸ் வந்து இருந்தாலுமே நம்ம வே வேகார் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது பட் அந்த சான்ஸ் நம்ம எய்மெண்ட் எடுக்க மாட்டார் நீங்கள் எபிசோட் செவன்லேயே பார்த்துக்கலாம் பிகாஸ் நீங்களாக போய் வாண்டடாக ட்ராப்பில் மாட்டுறதுங்கிறது வந்து வேஸ்டான ஒரு விஷயம் அண்ட் அதில் சக்ஸஸ் ரேட்டுமே வந்து பையன் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம வேகார் நம்ம க்ரீன்ஸ்க்கு வந்து பையன் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ட்ராகன்ஸோட கவுண்ட்டில் வந்து பையன் இருக்குது ஓகேங்களா ஓகே ப்ரோ ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்மி கவுண்ட் பற்றி பார்ப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஆர்மியோட பவர் பேட்டில் வந்து ஸோ ஒன்று வந்து அவங்களோட க்ரௌன் ஆர்மி ஸோ க்ரவுன் ஆர்மினா நம்ம க்ரௌன் லேண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன ப்ரோ புதுசாக கிரவுன் லேண்ட்ஸ்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம டார்கேரியன்ஸோட அந்த ஒரு ஆர்மி பர்ஸ்னல் ஆர்மி அண்ட் நம்ம கிங்கோட பர்ஸ்னல் ஆர்மிஸ் ராயல் ஃப்ளீட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன் நம்ம கிரவுன் ஆர்மின்னு கூட சொல்லுவாங்க அண்ட் அந்த ஆர்மி வந்து பையன் நம்ம யார்கிட்ட க்ரௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பையன் சப்போர்ட் பண்ணும் சம்டைடைம்ஸ் அது லீடரை பொறுத்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம க்ரீன்ஸ் தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அவங்கள்ட்ட அந்த வந்து ரெண்டு மூணு ரிச்சஸ்டான ஹவுசஸ்மே இருக்காங்க ஸோ நம்ம செகண்ட் ரிச்சஸ்டான நம்ம லேண்டஸ்டர்மே இருக்காங்க அண்ட் நம்ம தேர்ட் ரிச்சஸ்ட்டான நம்ம ஹைட் ஹவுஸ்மே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நம்ம க்ரீன்ஸ்க்கு வந்து பயன் இப்போ பேட்டில் மென்மே அதிகமாக இருக்காங்க ஓகே பிளாக்ஸ்க்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹவுஸ் செல்டி கார் ஸோ இவங்களுமே அந்த பையன் ரிச்சஸ்ட் தான் பட் ஐ திங்க் அவங்க வந்து ஒரு ஃபிஃப்த் ரிச்சஸ்ட் நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ நம்ம வெளியான் ஓகேங்களா இவங்க வந்து நம்ம பிளாக்ஸுக்கு அந்த பையன் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் நம்ம ஸ்டார்க்குமே அந்த பையன் வந்து ரெண்டாயிரம் மென் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க ஆட் நம்ம ஏர்னுமே அந்த பையன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரோ ஸோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம பிளாக்ஸுக்கு தானே வந்து அந்த பெரிய சப்போர்ட் இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டு மூணு பேரமெண்ட் ஹவுசஸ்ஸே வந்து இவங்களை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டார்க்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆரின்னாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியேறிய ஒரு பேரமெண்ட் ஹவுஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூணு ஹவுஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய பவர் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயமே இருக்குது நம்ம பிளாக்ஸுக்கு வந்து நிறைய ரீஜனல் லாட்ஸுமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து பேன் நம்ம ஹவுஸ் டான்டன் மேசி டார்க்லின் அதுக்கப்புறம் வந்து பேன் நம்ம எமன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹவுஸுமே இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுஸ் எல்லாம் குட்டி குட்டி ஹவுஸஸ் தான் இவங்களோட மேஜரான பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க்லின் அதுக்கப்புறம் நம்ம செல்டிகார் அதுக்கப்புறம் நம்ம வெலேரியான்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்க் அண்ட் ஆரின் ஓகேங்களா என்ன தான் இருந்தாலுமே மற்ற இந்த ரெண்டு மூணு ஹவுசஸ் எல்லாருக்குமே அந்த பையன் வந்து பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவாங்களே கண்டிப்பாக அது வேணும் அண்ட் க்ரீன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பீஸ் ஆஃப் கேக் வேணும் தான் பட் அது வந்து இப்போயே உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஏன்னா நம்ம லார்ட் லாரிஸ் இல்லை வந்து நம்ம ஜாஸ்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி கேட்டர்ஸ்லாம் இருக்காங்களே ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் இப்பவே கிடச்சிடும் ஆக்சுவலாக அவங்க வந்து கிரீன்ஸ் தான் அந்த பையன் இப்போ கிரௌண்ட் இருக்குது ஸோ க்ரீன்ஸ் அந்த பையன் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம ரேனேரியா வந்து பையன் இப்போ வின்னிங் சைடானு கூட சொல்லி யாருமே பெட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஹவுசஸ் நம்ம கிரவுனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது அண்ட் ஆட் சொன்ன மாதிரி க்ரௌண்ட் வந்து நம்ம ராயல் ஃப்ளீட் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃப்ளீட் அண்ட் அது வந்து பார்த்தா எப்படி நம்ம வெளியேறான் ஃப்ளீட்டை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா வெளியேறியான் தான் பெரிய ஃப்ளீட் ஓகேங்களா பட் இருந்தாலுமே நம்ம கிரீன்ஸ்க்கு க்ரௌண்ட் இருக்குது க்ரீன்ஸ் தான் அந்த பையன் லேண்டிங்கில் இருக்காங்க ஸோ பெரிய பவர் நம்ம ரெனேரியாட்ட இருந்தாலுமே நம்ம க்ரீன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம தோக்கடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகே ப்ரோ ஸோ இப்போ மற்ற ஈவெண்ட் நம்ம பொலிட்டிக்ஸான ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில் மட்டும் பார்த்தோன்னா இப்போ யார் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க கேட்டிங்கன்னா வித் த அடிஷன் ஆஃப் டூ ட்ராகன்ஸ் அண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பிளாக்ஸ் தான் இப்போ செம்ம சப் செம பவர்ஃபுல்லாக இருக்காங்க பிகாஸ் வெர்மித்தோர் நீங்கள் சில்வர் வேங் இந்த ரெண்டு ட்ராகன் சீஸ்மோக்கு இப்போ வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு ஸோ மூணு டிராகன்ஸ் புதுசாக கிடச்சிட்டு அண்ட் ஏகப்பட்ட பெரிய லார்ட் பேரமண்ட் ஹவுசஸோட சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் இன்னும் இருக்குது பட் இன்னும் பெரிய லெவல் சப்போர்ட் வரல பிகாஸ் நம்ம ஹவுஸ் தார்க்கு வந்து நம்ம ரெண்டாயிரம் மென் கொடுக்கணும் நம்ம ஹவுஸ் ஆர்ன் வந்து இனிமே தான் சப்போர்ட்டே பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக்ஸ் தான் இப்போ மில்ட்ரி ஸ்ட்ரென்த்தில் நார்மலாக நீங்கள் பாலிடிக்ஸோ இல்லை வேறு அந்த க்ரவுன் அதை பற்றினா நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் நார்மலாக ரா மிலிட்ரி ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் தான் சரியான பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ பட் நம்ம க்ரீன்ஸ்ட வந்து நான் ஒரே ஒரு மிகப்பெரிய பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வேகார் ஓகேங்களா வேகார் அண்ட் நம்ம ஹைட் டவர் நம்ம லேண்ட்ஸ்தர் ஆர்மே ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தா அந்த மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைட் டவர்ஸ் நாடிஸ் அந்த மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஹவுசஸ் மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கேக்காக கிடையாது அவங்க ஃபைட் பண்ணுறது வந்து பின் ஃபேமிலிக்காக பிகாஸ் அவங்க டிசண்டன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம த்ரோனில் உட்காந்துருக்காங்க ஸோ நம்ம எய்மன் நம்ம ஏகான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணியே தான் ஆகணும் ஸோ ஹைட்டவோட பேட்டில் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் அவங்க தான் மிக பெருசாக ஃபைட் பண்ணுறாங்க அண்ட் செல்ல ரீச் லாட்ஸ் நம்ம ஹைட்டவர் கூட சேர்ந்து வந்து பார்த்தா அந்த காஸ்டில் வந்துப்பேன் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பட் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து பையன் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பையன் நம்ம கிரே ஜாய்ஸ் ஸோ கிரே ஜாய்ஸுமே வந்து பையன் நம்ம இன்ஷியலாக பிளாக்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அவங்களுமே வந்து பையன் நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது ஸோ ஒன்றால் ஸ்பாயிலர் ஆகிடும் ஓகேங்களா அண்ட் நம்ம டான் டான் வந்து செவன் கிங்டம்ஸ்குள்ளே கிடையாது ஸோ அப்படி போது நம்ம டான்ஷ் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தான் நம்ம பிளாக்ஸ் வந்து அவங்க சப்போர்ட்டை கேட்டாலுமே அவங்க வந்து இது உங்கள் கிங்டம் மேலே நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது க்ரீன்ஸ் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்காங்க பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் டிஸ்அட்வான்டேஜில் இருந்தாலே நம்ம க்ரீன்ஸை வந்து க்ரௌண்ட் இருக்குது ஸோ அது இருந்தால் போதும் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த வாரம் வந்து அளவுக்கு வந்து வந்து லாங் லாஸ்டிங்காக மாற்ற முடியுமோ ஐ மீன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இழுத்துக்கிட்டே போனால் கண்டிப்பாக நம்ம க்ரீன்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்குது அண்ட் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்பாயில் ஃப்ரீயாக இருக்கணுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து பையன் சொல்லலை ஸோ உங்களுக்கே தெரியும் அட் த எண்ட் ஆஃப் த டான்ஸ் ஆஃப் த டிராகன் என்ன நடக்கும்ட்டு யார் வின் பண்ணுவான்ட்டு பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ க்ரீன்ஸ் வந்து இப்போ ஈக்குவலாக நம்ம பிளாக்ஸுக்கு சப்போ பிளாக்ஸ் அளவுக்கு வந்து பையன் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகும்னா நீங்கள் என்ன அவங்க க்ரீன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஒரு பேட்டில் கமாண்டர் மாதிரி யார் யோசிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்க என்ன பண்ணணும் இப்போ ஒரு டம்பிள் அட்டாக் பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது இடத்துல போய் அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கம்மன் லீவ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபேவரட் சைடு எது நம்ம ரெனேரியாவா இல்லை நம்ம ஆலிசன் ஹைட்டோட சைடாக அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கம்மன் லீவ் பண்ணுங்கள் ஐஸ் அந்த திஸ் ஹோஸ் பாசனிங் ஆஃப் ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்